நார்த்தங்காய் உப்பு ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி நார்த்தங்காய் எடுத்து இந்த மாதிரி சுற்றி அரிஞ்சுக்குவோம். இதோட வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இந்த ஊறுகாய் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஜுரம் அடிச்சுது ஒரு கஞ்சி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ஒரு தொட்டுக்கையெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு துண்டு எடுத்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சாதம் கடகடன்னு போயிடும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த நார்த்தங்காயை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா பாருங்கள் நல்லா நஞ்சி போயிருக்கு அப்படியே. இப்போ நம்ம அதை வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். இது வெயிலில் நல்லா நம்ம காய வச்சுக்குவோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டுன்னு வச்சுங்களேன், வருஷம் ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம், ரொம்ப யூஸாக இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் நம்ம சேனலில் வந்து நம்ம வருஷத்துக்கு தேவையான வத்தல் வடகம் ஊறுகாய் எல்லாமே ஒன்று ஒன்றா போடுவோம், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.